ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு பிரணயா கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எக்லெஸ் பனானா ப்ரெட். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ப்ரெட், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானதெல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், டவுட் இருந்தால் அங்கேயும் செக் பண்ணிக்கோங்க. வாழைப்பழம் 6, என்னோடது சின்ன சைஸுங்கிறதுனால நான் 6 எடுத்திருக்கேன், பெருசாக இருந்தால் 4 போதும். ப்ரௌன் சுகர் 1/2 கப்பு, உங்கள்கிட்ட ஒயிட் சுகர் இருந்தால் அதையும் எடுத்துக்கலாம். நான் மைதா மாவு 1 கப்பும் கோதுமை மாவு 1/2 கப்பும் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஃபுல்லாக மைதா மாவும் 1/2 கப்பாக எடுத்துக்கலாம். ஆயில் 1/2 கப்பு, ஃப்ளேவர் இல்லாதது. நான் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் கடலெண்ணெய்லாம் யூஸ் பண்ணாதீங்க. உப்பு 1 பிஞ்சு, பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், நட்ஸு 2 டேபிள்ஸ்பூன். உங்கள்கிட்ட வால்நட் இருந்தால் நீங்கள் வால்நட் எடுத்துக்கலாம், நான் பாதாம் எடுத்திருக்கேன். வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். இதெல்லாம் பனானா ப்ரெட் செய்ய தேவையான பொருள். இப்போ பனானா ப்ரெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பழத்தை எல்லாத்தையும் தோல் உரித்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை நல்லா மசிச்சு விடணும். எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க ப்ரௌன் சுகர் 1/2 கப்பும், ஆயில் 1/2 கப்பும், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், இதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌன் சுகர், ஆயில், பனானா இதெல்லாம் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் இந்த விஸ்க்கு வச்சு பண்ணுறேன், உங்கள்கிட்ட வேறு விஸ்க் இருந்தால் அதையும் வச்சு செய்யலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற மாவோட பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா சலித்து அந்த வாழைப்பழம் மிக்ஸோடு சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடணும். ரொம்ப கலக்கக்கூடாது. எப்பயுமே மாவு சேர்த்த பிறகு கேக் மிக்ஸை ரொம்ப கலக்கக்கூடாது. அப்படி கலந்தோம் அப்படின்னா கேக்கோட டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு மாறிடும். இப்படி லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்து விடணும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற பாதாமை இதில் சேர்த்தியாச்சு, அதையும் சேர்த்தி லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு பேக்கிங் ட்ரேயில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா பக்கமும் சமமாக பரவுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக 2 தடவை தட்டணும் அப்படின்னா ஓரளவுக்கு எல்லா பக்கமும் ஈவனாக பரவிடும். நான் கடைசியாக கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக பாதாம் இன்னும் கொஞ்சம் சேர்த்திருக்கேன் மேலே. இதை 180 டிகிரி ப்ரீஹீட் பண்ண ஓவனில் வச்சு 50 நிமிஷம் பேக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 45 நிமிஷத்தில் எடுத்து பாருங்கள். ஒரு டூத்பிக் வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டூத்பிக் க்ளீனாக வெளில வந்துச்சு அப்படின்னா உங்களோட கேக் தயாராகிடுச்சு. பாருங்கள், டூத்பிக் இப்போ க்ளீனாக வெளில வந்துருச்சு. நம்மளோட பனானா ப்ரெட் சூப்பராக தயாராகிடுச்சு. ரொம்ப யம்மியாக டேஸ்டான பனானா ப்ரெட் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா பிரணயா கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.